ஹாய் கைஸ், சுத்தி மலையை பார்த்தனே தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு ஹில் ஸ்டேஷன் போக போறோம். ஆனா நம்ம மேல ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே போகிறதோ இல்லை கீழே இறங்குறது வந்து மோஸ்ட்லி மார்னிங் ஆர் ஈவினிங் வச்சுக்கலாம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து ஒரு 5 to 7, ஈவினிங் வந்து ஒரு 4 to 7க்குள்ளே வந்து நீங்கள் ரீச் ஆகினா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ஹோட்டல் சூஸ் பண்ணும் போது மெயின்லி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து மெயின் சென்டரில் சூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் உள்ள இன்டீரியராக சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஹில் வியூ, ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். மெயின் சிட்டியில் சூஸ் பண்ணிங்கன்னா க்ரௌடடாக இருக்கும், ஹில் ஸ்டேஷன் ஃபீலிங் இருக்காது. இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஏலகிரியில் மார்னிங் வாக் போயிட்டுருக்கோம். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு சில்லுன்னு, எஸ் கஷ்டமாக தான் இருக்குது. 6 மணிக்கு எந்திரிக்கிறது தான், 6 மணிக்கு எந்திரிக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் பெருசாக எந்திரிச்சதில்ல, பட் இவன் வந்ததுலேருந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ இங்கே வந்துட்டு எங்களுக்கு தூக்கமே வரல காலையில். சரி, எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே வாக்கிங் வந்து இந்த சைட்டு ஒரு ரோடு வந்துச்சு எங்களோட ஹோட்டல்லேருந்து. அப்படியே இந்த ரோடு பக்கம் நடந்து வந்தால் அங்கே தான் ஒரு நாட்டாம வீடு இருந்ததாம்மா. பார்த்தோம் முன்னாடி நம்ம படத்தில் கட்டுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாய்கள் கட்டுக்காகிறதுக்காகவே நாய்களுக்கு வீடு கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம திரும்பி போகிறப்ப நாங்கள் காட்டுறோம், கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் சரி இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீடு எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இங்கே பார்த்தா ஒவ்வொரு வீடும் கொஞ்சம் பெருசு பெருசாக நல்ல கார்டனோட கட்டியிருக்காங்க. இதில் எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி பலாப்பழம் தொங்குது. எப்படியாவது யார்கிட்டயாவது கேட்டு பலாப்பழம் பிச்சுட்டு போயிடலாமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் பார்க்க பார்க்க நல்லா இருந்தது. காய்ச்சிருக்கு பலாப்பழம், பலாப்பழம் கோக்கோ ஒன்று எவ்வளோ போய் பிச்சுட்டா கோக்கோ. ஏன் அந்த மரத்திலேயே கட்டி வச்சு நடிக்கவா? அது அர்த்தபட்சம். எனக்கு பலாப்பழம் வாங்கி கொடுத்துட்டு நீ அறிவாகினா என்ன உதவாங்கினா எனக்கு என்ன பாரு, நல்லா பழுத்துருக்கு அந்த இது மேல எல்லாம். அப்படியும் அந்த வீட்லயும் இருக்கு பாரு. கைஸ், எங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு வாக் போற தூரத்துல நிறைய வீடு, நிறைய மரம். நிறைய வீடெல்லாம் இல்லை, ஒவ்வொரு வீடு தள்ளி இருக்கு, பட் நல்லா பெரிய பெரிய வீடா இருக்குது. கட்டிருக்கானுங்க பெரிய பெரிய வீடா இருக்கு. எல்லா இடத்துலயும் பலாப்பரம், வேற என்ன மரம் எல்லாம் இருந்துச்சு? யூகலிப்டஸ் இருக்கு பெருசா, நல்லா இருக்கு. கோகா பலாப்பழம் கிடைச்சிருச்சே பாரு. ஆனாவா நல்லா என்னடா அது புதுசா இருக்குது. இங்க பாரு, பிச்சு போட்டுறதா பாரு, ஆமா வாவ் சிவா, இந்த பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டான். பயங்கர காத்தடிக்குது.
எல்லாரும் ஒளிச்சு வச்சிருப்போம் போல. பிடிச்சிருக்கா? ரொம்ப தூரம் வந்துட்டோம் நினைக்கிறேன் நம்ம ஹோட்டல்ல இருந்து. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். செம்மையா இங்க இருட்டிட்டு இருக்கு. மழை பெய்ய போகுது நினைக்கிறேன். கிளம்பலாம் நம்ம ரூமுக்கு. இதுதான் அந்த நாட்டாம வீடு. தெரியுதுங்களா, நாய்களுக்கு குட்டி குட்டியா வீடு இருக்கு. நம்ம ஹோட்டல் பக்கத்தே தான் இந்த வீடு. நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹாய், காலையில் மார்னிங் வாக் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கிற எல்லா பிளேசஸும் பார்க்க போகலாம். இவன் தூங்கிட்டான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, விட்டுட்டு போயாச்சு. இப்போ நம்ம வந்து ஏலகிரியில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து இப்போ லாக்டவுனுன்றதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைவேட் அட்வென்ச்சர் பார்க்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேம்ப்ளேட் பார்த்தோம். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து போய் சர்ச் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு போகலாம். பயன்படுத்தாது என்ன வராது, அப்படியா? சந்தோஷம். நீ தள்ளி விட்றது காரணே தள்ளி விட்றது. பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். நம்ம ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு மவுண்டன் வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்து ரோட் கிட்ட, அதுக்கப்புறம் ஹாஃப் ரோட்ல வேற நாங்கள் ஒரு 200 மீட்டர்ஸ் ஹாஃப் ரோட்ல வந்தோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வியூ நல்லா இருக்கு கிளைமேட்டுக்கு. ஆனால் வந்து பெருசா வேற எதுவும் இல்லை. வந்தோம் இந்த வியூ பாயிண்ட்ல ஏறி நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த வியூ காமி, அந்த வியூ நல்லா காமி. நீதான் முன்னாடி போய் காமிக்கணும். ஓ இல்ல, அவங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு கொஞ்சம். எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம், ரொம்ப பயம். பேசிக்கா நான் வந்து இதுக்கு தான் பீச் பக்கமே எல்லா டைமும் போயிடுவேன். இப்போ என்னன்னு தெரியல, கடந்த 2 வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம காஞ்சனகிரி பார்த்தோம், இப்போ வந்து ஏலகிரி வந்திருக்கோம். ரெண்டுமே மவுண்டன் வியூவா இருக்கு. கொஞ்சம் ஹைட் காஞ்சனகிரி வீடியோ, காஞ்சனகிரி வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்ல கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. மறக்காம பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்காதவங்களா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏலகிரி வந்து ஸ்டேகேஷன் ஸ்பாட், அதனால் இப்போது டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு பட்ஜெட்டட் ரேட் தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 4-5 கேம்ஸ் ஆல் டுகெதர் எடுத்தோம்னா ஒரு 500 காம்போவாக கொடுக்குறாங்க. இல்லை சிங்கிள் ஸ்போர்ட் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிப்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 அந்த அளவுக்கு இருக்குது. பட் சேஃப்டி ஆர் கிளீனிங்னஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாட்டர் குவாலிட்டி வந்து கிளீனிங்காக இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். இந்த ஒரு பார்க் தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட 4-5 பேம்ப்ளெட்ஸ்க்கு மேலே ஹோட்டலில் நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே ஆவரேஜ் ரேட் தான் வச்சுருக்காங்க. எதுவும் ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓவரால் ஒரு 500க்குள்ளே ஒரு 4 ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த இந்த ஷோவில் வந்ததே இது? அந்த ஆரியா பொண்ணு தேடினா தெரியுமா, அதுல வரும்ல இந்த மாதிரி. இது ஏத்தும் போது தவளை ஒண்ணு தவளை ஜமக்குன்னு ஜம்ப் பண்ணி நம்ம மேல வந்து உட்காந்து எப்படி உட்கார்ந்து இருக்கு பாரு, பப்பரக பாரு. குழந்தைங்க இருக்குற இதுக்கு என்னடா பப்பரக பாரு. தண்ணி நல்லா இல்ல, தண்ணியும் நல்லா இல்ல. அப்படியே டைவ் அடி. Yes.
பாரு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுடா. ஓகே, அந்த இதில் நடக்கணும்டா. அப்புறம் ஒவ்வொரு லெவலாக முடிச்சு மேலே போயிட்டு கேட்க முடியும். இது சூப்பராக இருக்குடா. எங்கடா என்ன எங்கே பிங்காக காணும். சூப்பராக இருக்குடா. அட்லாஸ் லேக் போகிற வழியில் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கேட்ட பலாப்பழம் பிச்சாச்சு. ஸ்டார் பழம், பன்னீர் பழம், செரி பழம், எல்லா பழத்தையும் சாப்பிட்டு இருக்கா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. உப்பு தலை உப்பு மட்டும் உப்பு மிளகா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. வெறும் சாப்பிட முடியாது. எல்லாம் அப்படியே உடனே காட்டலாம். எந்த ஊரம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கோம், வந்திருக்கோம்மா. இருக்கா? ஒரு 200 ரூபாய் வேணும். ஏய், என்ன விளையாடுறிய நீ? இங்கே வந்துட்டு கூகுள் பே ஃபோன் பேன்ட்டு கரெக்டாக இருக்கா? ஆமாம், நீங்கள் இது எவ்வளோம்மா? அது 5 ரூபாயம்மா, மிச்சம் கூட மனம் எனக்கு அதில். சரி, அங்கே பலாப்பழம் எவ்வளோம்மா? அப்பாடா, அப்படின்னா இது 100 ரூபாய்க்கு போட்டு ஏடிஎம்ல எடுத்துக்கலாம்டா. காஞ்சநகிரியில போய் காய்கறி வாங்கினோம், ஏலகிரியில வந்து வீட்டு சாமான் வாங்குறோம். போடுங்கம்மா, கிலோவே 100 ரூபாய்க்கு போடுங்கம்மா. 100 ரூபாய்க்கு புளி. ஆமா, இங்க ஒண்ணே ஒண்ணு தான பர்சேஸ் பண்ணிருக்கா. யாரி மிஷம் ஒரு கவர் குடியா? ஆயம்மா, இங்க எந்த அளவுக்கு ஏலகிரியில பலாப்பழம் கிடைக்கும்னா அப்பச்ச நாய் கூட பலாப்பழம் தாங்க சாப்பிடும். அந்த அளவுக்கு பலாப்பழம் இங்க விக்குது. அப்படியே நாங்கள் வந்து இங்கே லேக் வியூ அப்படின்னு ஒன்று, நிலவூர் லேக் அப்படின்னு சொன்னாங்க, அங்கே வந்திருக்கோம். பக்கத்தையே ஒரு கோயில் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு லேக் வந்து திருப்பி நடந்து சுற்றி வாக்கிங் மாதிரி தான் போகலாம். லேக்கில் வந்து போட் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா சின்ன லேக் தான் இங்கே. சரி வாங்க, நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம். சிவா, சிவா பேட்டா எங்க அம்மா தராங்க? அந்த இது பேர் என்ன? வீர பாபா. தெரியுது, அப்படிங்களாங்க. கோடு போட்டுருவோமா? ஆமா, நம்மள போட்டுருவோம். சரி வா, கோயிலுக்குள்ள போலாம். ஹக்குனா மட்டாட்டா. கோயில பார்க் ஃபுல்ல மாதிரி இருக்குல்ல, ஃபீல் நல்லா இருக்கு. விரட்டிடுவோம். நைட்ட போய் ஏ உட்டா பாய் உட்டா அப்படிங்களா? அது வாவவும். இது கூட டூரிஸ்ட் பிளேஸ் அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கப்பா. நல்லா லான்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம். ஆக்சுவலி பிரியாணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா சாப்பிட்டு அப்படியே தூங்கியிருப்பேன். எப்படிப்பா? நான் வெஜ் சாப்பிட கூடாது. ஆமா இல்ல, சாரிப்பா. சிவா சிவா, என்னையம்மா கூப்பிடுறேன்? ஏச்சி, உன்னை யார் கூப்பிட்டா?
ஓகே நீ லெஃப்ட்ல பா அது ஏய் நம்மலாம் யாரு சரி ட்ரா அங்க போய் போறோம் எது அங்கயா போங்க இந்த வெயில் அடிக்குதுடா அங்க நல்லா இருக்கு பா அங்கயா சரி வா வீடியோ எடுக்க வந்து குருவி காணாம போச்சுறாடே தெரியுது போயிடுச்சு எது தெரியல சாப்பிட்டு பாரு தெரியும் நெல்லிக்காய் கிடையாது அதெல்லாம் வா எதையாவது சாப்பிட்டு கடைசியில ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பாக முடியாது நம்மளுக்கும் பசிக்குது சாப்பிடவே இல்ல லஞ்ச் ஒத்தடி பாதையில நடக்க ஆயிடுச்சு நாங்க கிட்டத்தட்ட 5 மணில இருந்து சுவாமி மலைக்கு ஏறோம் சொல்லிட்டு போனோம் அந்த ரூட்ல இப்ப பாத்துருப்பீங்க ஆனா அது வந்து கூகுள் மேப் வந்து அடிவாரத்துக்கு மட்டும் தான் காட்டுது அங்க இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே ஏறணும் ட்ரெக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க இருக்க ஆளுங்களை கேட்கும் போது சரி இதுக்கு மேல நம்மளுக்கு எல்லாம் பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இங்க வந்து ஒரு பொருட்ட கடை இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்க அதனால இங்க வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் டு சென்னை.